சென்னை திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கத்தில் பிரபல பிரியாணி கடை சமையல் கூடம் சுகாதாரம் இன்றி உணவு விநியோகித்ததாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். அதிகாரிகளை பிரியாணி கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் தடுத்து நிறுத்த முயன்றதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இவர் தான் ஃபுட் ஆஃபீஸரு. அத பாருங்க, நாலு நாளா இவர் கிட்ட எனக்கு சின்ன சின்ன இஷ்யூ சொன்னாங்களா, நானே வீடியோ சொல்லிருக்கேன், சின்ன சின்ன இஷ்யூலாம் மாத்தணும் சார், என்ன சார் பண்ணும், அடுத்த கட்ட நடவு என்ன சார் நான் வந்து கேட்கும் போது, நாலு நாளா இவரு இல்ல தர்க்கார்ல, இவரு இல்ல. இப்போ மயிறு வெளியே போடா, ஏய் வெளியே போங்க நாய்களைன்ட்டு கேவலப்படுத்துறாங்க. நான் போய் சொன்னா ஃபுட்டேஜ் இருக்குது, ஏய் வெளியப்பா அப்படின்ட்டு கேவலமா பண்றாங்க. அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க. நாலு நாளா இவரை பார்க்கவே முடியல, இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அன்னைக்கு அப்புறம் இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம், அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் வர முடியாது, ஏன் எங்களுக்கு வேலை இல்லன்னு. அப்போ நாங்கன்னா வேலை இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறோம், வேலை இல்லாம எவ்வளவு பேர் வந்து திருடி நகரம் சொல்லுங்க, திருடி நகரம். இதுல எவ்வளவு உழைப்பு அசால்ட்டா வந்து மூடுறீங்க. நாலு நாள் இவர் இல்லவே இல்ல, ஒரு நாள் நாலு நாளா கலெக்டர் ஆபீஸ் போய் பாத்திருந்தேன், ஒரு நாள் அவர் பார்க்க முடியல. இப்ப வந்து மயிரின்றது வணக்கம் மக்கள், நான் அப்பு பேசுறேன். இப்ப வந்து கலெக்டர் ஆபீஸ் கிட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துட்டேன், ஏன்னா நம்ம லைசன்ஸ் வந்து இது எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கணும். அந்த ஆடிட்டு வந்து யார் மூலமா வந்தாங்க, என் காப்பீடு போனானு தெரியல, அவங்களே வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு வாரத்தில் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்து இடத்த மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு வந்து இது எல்லாம் பேப்பர் ஒர்க்கு எல்லாமே கொடுத்துருக்கோம், ஃபோட்டோ எடுத்து கிச்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏழை மக்கள் வந்து விஜயலாக கொடுக்கும் கடைசி வரைக்கும் ஏழையாக தான் இருக்கும், வேலையாக தான் நீ சாங்கணும், நம்மளாம் பெரிய அளவு காரணமாக போகணும், அப்படி தான் இங்கே வந்து ட்ரீட் பண்ணுறாங்க எல்லோரும். பார்ப்போம் என்ன நடக்குது.